ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு நாளாக தீபாவளியை பெற்றி பார்த்தோம் அதற்கு முன்னர் ராகு ராகுகேது பெயர்ச்சிக்குண்டான பலன்களை பற்றி பார்த்தோம் இன்றைய தினம் கேதார கௌரி விரதம் என்று அம்பாள் சிவனை வழிபட்ட ஒரு அற்புதமான விரதத்தை பற்றி இன்றைக்கு பார்க்குறேன் இன்றைக்குத்தான் கேதார கௌரி விரதம் முடிகின்றது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் கேதார கௌரி சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தீர்கள் இந்த விரதத்தை பற்றி நான் தொடங்க சொல்லியிருந்தேன் இது ஒரு சக்தி வழிபாடு அல்ல இது ஒரு சிவ வழிபாடு அஷ்ட சிவ வழிபாடு எட்டு வகையான சிவ வழிபாட்டில் ஒன்றுதான் இந்த கேதார கௌரி விரதம் இதனுடைய பெயர் இப்படி இருக்கிறதுனால இது அம்பாளை குறிக்கின்ற விரதம் என்று சில பேர் சொல்வதுண்டு அது உண்மையல்ல சிவனை குறிக்கின்ற விரதம் சிவராத்திரி போன்று ஒரு சிவ விரதத்தில் முக்கியமான ஒரு விரதம் இந்த கேதார கௌரி விரதம் கேதார கௌரி கௌரி என்கின்ற அம்பாள் கேதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருபத்தி ஒரு தினங்கள் விரதமிருந்து சிவனின் இடப்பாகத்தை அடைந்தாள் தான் சிவபெருமான் தன்னில் இருந்து பிரிக்க முடியாத சக்தியாக அம்பாளை தன்னுடைய உடலிலேயே இடப்பக்கத்தை கொடுத்து அம்பாளை ஏற்றுக்கொண்டு அர்த்தநாதீஸ்வரர் பாதி சிவன் பாதி அம்பாள் ஒரே ரூபம் இரண்டு ரூபமாக இருந்த சிவனும் அம்பாலும் ஒரே ரூபமாக மாறிய அற்புதமான திருநாள் இன்றைய தினம் இன்றைக்கு தான் அந்த இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி தினங்கள் அம்பாள் சிவனை நினைத்து கடுமையாக விரதம் இருந்து இருபத்தி ஓராவது நாள் ஆகிய இன்றைய தினம் சிவனின் இடப்பாகத்தை பெற்றால் கேதார் என்கின்ற இடத்துல தான் இந்த அம்பாள் விரதம் இருந்ததுனால இது கேதார கௌதி விரதம் அந்த சிவனுக்கு பேர் கேதாரநாதர் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபத்தை பெற்றார் இந்த விரதத்தை பெண்கள் தான் இருக்கணும் சிவபெருமானை நினைத்து அம்பால் இருந்ததனால் பெண்கள் தான் இருக்கணும் இல்லை ஆண்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் இருபத்தி ஒரு தினங்கள் இந்த கேதார கௌரி விரதத்தை இருந்து ஆண்களும் கைகளிலே காப்பு அணிந்து கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியாதவர்கள் அநேகமாக பொம்பளை பிள்ளைகள் பொம்பளைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாத விளக்கு வாழ்றதுனால எல்லோராலும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படி உள்ளவர்கள் என்ன செய்யலாம் அந்த மூன்று நாலு நாளை தவித்துட்டு ஆக குறைஞ்சது இருபத்தொரு நாள் இருக்காட்டி ஒம்பது நாள் இந்த இறுதியாக வரக்கூடிய ஒன்போது நாள் இந்த கேதார கௌரி விரதம் இருக்கலாம் ஒம்பது நாளும் இருக்க முடியலையா ஐந்து நாள் கேதார கௌரி விரதம் இருக்கலாம் அஞ்சு நாளும் இருக்க முடியலையா கடைசி மூன்று தினங்கள் இன்றைக்கு நேற்று முந்த நாள் இந்த மூன்று தினங்களாவது கேதார கௌரியம்மனை விரதம் இருக்கலாம் இந்த மூன்று தினமும் இருக்க முடியாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் விரதம் இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் விரதம் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இல்லாதவர்கள் கடைசி ஒரு நாளாவது இந்த விரதம் இருக்கலாம் இது எதுக்கு நான் சொல்லி வரேன்னா முடியாதவர்களுக்காக இயலாதவர்களுக்காக அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்ததுனால் இந்த மாதிரி சொல்கிறேன் வசதி உள்ளவர்கள் தேகம் பலமாக திருகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி ஒரு நாளும் விரதம் இருப்பதுதான் சிறந்தது இருக்க முடியாதவர்கள் கடைசி ஒம்பது தினங்கள் அல்லது கடைசி ஐந்து தினங்கள் கடைசி மூன்று தினங்கள் கடைசி இன்றைக்கு மட்டுமாவது இந்த விரதத்தை நீங்கள் உபவாசமாக இருக்க வேண்டும் ஒரு நாள் உபவாசம் இருந்து கூட இதை செய்யலாம் இருபத்தி ஒரு இலைகளினாலான இருபத்தி ஒரு சின்ன சின்ன நூல்களை சேர்த்து இருபத்தி ஒரு இலைகளினாலான இருபத்தி ஒரு முடித்து போட்ட நூல்களை பெண்கள் இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் அணிந்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைய தினம் இருபத்தொரு நாளும் இருபத்தி ஒரு முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சுண்டு போட்டு வரணும் கடைசி ஒம்பது நாள் இருக்கக்கூடியவர்கள் முதல் உள்ள முடிச்செல்லாம் போட்டுட்டு ஒம்பது இருந்து முடிச்ச போட்டு வரலாம் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி ஒரு இலை கொண்ட இருபத்தி ஒரு முடிச்ச இன்றைக்கே நீங்கள் போட்டு கைகளில் கட்டுக்கொள்ளலாம் இருபத்தி ஒரு வகையான நெய்வேதனங்கள் செய்வது இதில் சிறப்பு ஈழத் ஈழத்திருமணி நாட்டில் ஈழத்திலே ஈழத்தவர்கள் நிறைய பேர் இந்த விரதத்தை இருக்கின்றார்கள் புராணம் என்பது ஈழத்தின் கலாச்சாரத்தோடு ஒட்டியது கந்தபுராண கலாச்சாரத்தை உடையவர்கள் ஈழவாழ் மக்கள்கள் அதனால் இருபத்தி ஒரு வகையான பலகாரங்களை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு அதிரசம் இருபத்தி ஒன்று சர்க்கரை கட்டி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வெத்திலை இருபத்தி ஒரு பழம் இருபத்தி ஒரு பாக்கு இருபத்தி ஒரு வெள்ளுருண்டை என்று இருபத்தி ஒன்றாக இருபத்தொரு நாட்களுக்காக இருபத்தி ஒன்றாக படைத்து இறைவனுக்கு நெய்வேதனம் செய்து இருபத்தி ஒரு முடிச்சு போட்ட நூலை ஆலயத்தில் சில பேர் குருமார்கள் குருக்கள்மார்களே உங்களுடைய கைகளில் கட்டிவிடுவார்கள் அப்படி இல்லை என்றால் அந்த காப்பை வீட்டை கொண்டு வந்து கணவனுக்கிட்ட சொல்லி கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கட்டிவிடலாம் அல்லது மூத்த சுமங்கலி பெண்கள் வீட்டில் இருந்தால் அல்லது வயது போனவர்கள் இருந்தால் அவர்கள்கிட்ட கொடுத்து இதை கட்டி கொள்ளலாம் இது கட்டுற அன்றைக்கு எங்களுக்கு சுகமில்லாமல் போச்சு இதை விட்டுட்டு ஒரு வாரத்தில் திரும்பி இதை நீங்கள் உங்களுக்கு எப்போ சரியாகிறதோ அப்போ இந்த நூலை கட்டி கொள்ளலாம் இருபத்தி ஒரு கணக்கில் நெய்வேதனம் விற்க வேண்டும் ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கை மணிக்கட்டிலையும் கட்டலாம் மேலே புஜத்திலையும் கட்டலாம் கட்டி கொள்ளுங்க கணவன் மனைவி மட்டும் இருக்கிற இடத்துல இருந்தால் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கட்டிவிடலாம் லக்ஷ்மி கடாச்சம் இந்த நோன்பின் பயன் என்னவென்று பார்த்தமாயிருந்தால் கணவனை கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான விரும்பம் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதையா எனக்கும் கணவனுக்கும் சின்ன மனஸ்தாபம் கொஞ்ச நாளாக நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சிவனை நினைத்து வழிபாடு செய்து இந்த நூல கட்டணங்களாக இருந்தால் கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடு எல்லாம் நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் உள்ளவர்கள் அடிக்கடி வருதையா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாமல் நிற்கிறோம் சின்ன சின்ன பிரிவுகள் கூட எங்களுக்குள்ள வருது மூன்றாவது மனிதருடைய தலையீட்டினால குடும்பத்தில் பிரச்சனை வருது இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விரதம் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வார்கள் கணவனுடைய மனைவி இருபத்தொரு நாள் விரதம் இருந்தால் கணவனுடைய ஆயுள் கூடும் கணவன் நல்ல ஆயுளோட ஆரோக்கியத்தோட தேக பலத்தோட திரகாத்துரத்தோடு வாழ வேண்டும் என்று கூட இந்த விரதத்தை இருந்தால் கணவனுக்கு சகல சௌபாக்கியங்கள் ஆயுள் மட்டுமல்ல பதினாறு வகையான செல்வங்கள் சகல சௌபாக்கியங்கள் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி அந்தஸ்து புகழ் இது எல்லாமே கணவனுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும் கன்னி பெண்கள் இந்த விரதத்தை இருந்து வரலாம் கன்னி பெண்கள் இந்த விரதத்தை இருந்து வந்தால் உங்களுக்கு கண்ணிறைந்த கணவன் அமையும் இருபத்தி ஒரு நாள் இது ஒரு கடுமையான விரதம் பயத்தோட பக்தியோட நம்பிக்கை முக்கியமானது நம்பிக்கையோட இந்த விரதத்தை இளம் பெண்கள் மேற்கொண்டு வந்தால் கண்ணிறைந்த கணவன் உங்களுக்கு கிடைப்பார் நல்ல கணவன் கிடைக்கிறதுக்காக இந்த விரதம் இருக்கலாம் அதே நேரத்துல பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காகவும் கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் வேண்டியும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரது எதை நினைத்து இருக்கின்றீர்களோ அந்த விஷயம் நிறைவேறும் எதை நினைத்து இருக்கின்றீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறும் அதற்காக இந்த விரதம் இருக்கலாம் பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு விரதம் இருக்க வேண்டியதுதான் முக்கியம் கன்னி பெண்கள் இந்த விரதம் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் இந்த விரதம் இருக்கலாம் ஆண்கள் இந்த விரதம் இருக்கலாம் இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானினுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்